our channel. Today, Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 23 அதிகாரம் 20 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க போகின்ற வசனம் யாத்திராகமம் 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். தானியேலின் வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அவர் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை தேடிய ஒரு உண்மையுள்ள மனிதர் என்று அறிந்து கொள்கிறோம். தேவ கிருபையை பெற்றிருந்த தானியேல் ராஜாவின் பார்வையில் மிகவும் வெளியேற பெற்றவனாய் இருந்தான். ராஜா தானியேலை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான். அவன் மீது பொறாமை கொண்ட சிலர் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தார்கள். அதனால் ராஜாவினிடத்தில் சென்று, ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்க செய்தனர். ஆனால் இவை எல்லாவற்றையும் அறிந்த தானியேலோ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்தான். ராஜாவிற்கு தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்று மனதிருந்தாலும் அவனால் தானியேலுக்கு உதவ முடியாமல் போனபடியினால் கட்டளையின்படி தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ரா முழுவதும் கடந்து போனது. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். பிரியமானவர்களே, நீங்கள் பெறுகிற விசேஷித்த ஆசீர்வாதம் இதுதான். வழியில் உன்னை காக்கிறதற்கு நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். உங்களை பாதுகாப்பதற்கு தேவ தூதர்களை அவர் நியமித்துள்ளார். கர்த்தருக்கென்று திடமான சாட்சியாய் நீங்கள் நிற்கும் போது அவர் உங்களை ஒருபோதும் கைவிடமாட்டார். அவர் உங்களை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிப்பார். எந்த ஒரு ஜனங்களும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதிரிகள் உங்களுக்கு எதிராக கர்ஜிக்கும் போது ஆண்டவர் தமது வார்த்தையின்படியே உங்களை பாதுகாப்பார். இருள் அந்தகாரத்தினின்று உங்களை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து கொண்டு வருவார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி உங்களை பாதுகாப்பதற்காகவும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் உங்களை விடுவிப்பதற்காகவும் தேவன் தமது தூதனை அனுப்புவார். எத்தனை மகா பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் சிக்கலின் மத்தியில் தவிக்கும் போது அவர் நம்மை தேடி வருகிறார். முழு இருதயத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் தேவனை தேடும்போது தேவ மகிமையை காண முடியும். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு அடியையும் காத்து உறுதிப்படுத்தும் போது நாம் அவருக்கு சாட்சியாய் இருப்போம். இந்த உலகத்தின் ஓட்டத்தில் நம்மை பாதுகாக்கும்படி நமக்காக ஒரு தேவ தூதனை அனுப்பியிருக்கிற சர்வ வல்லமையுள்ளவரை நன்றியோடு துதிப்போம்.
ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, என் பிரச்சனைகளிலிருந்தும் பிசாசின் கிரியைகளிலிருந்தும் என்னை தற்காக்க நீர் வல்லமையுள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் செய்கிற எல்லாவற்றிலும் என்னை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். என் குடும்பத்தினரை ஆசீர்வதித்து உம்முடைய சமாதானத்தையும் தந்து வழி நடத்தும் தேவ தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி. கடினமான சூழ்நிலையிலிருந்து என்னையும் என் குடும்பத்தினரையும் விடுவிப்பீராக. எங்கள் தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தித்தருளும். ஒன்றிலும் நாங்கள் குறைவுபடாதபடி என் குடும்பத்தை காத்தருளும். என் பாதைகள் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.